இறைவனது வீட்டினுக்கு செல்வோம் என்று அழைக்கின்ற போது மனம் மகிழ்ச்சி கொள்ளும். எருசலேமே நாங்கள் அடி எடுத்து வைத்து உந்தனது வாயிலே நிற்கின்றோமே. செம்மையாக கட்டடங்கள் கட்டப்பட்ட நகரெனவே இருக்கின்றார் ஆண்டவர். தம் திருப்புறத்தார் அவ்விடத்தே செல்லுகின்றார். நன்றிதானை செலுத்திடவே சென்றார் அங்கே. இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லி வைத்த கட்டளைக்கு இணங்கிடவே அவரின் பேர்க்கு நன்றி சொல்ல எருசலேமில் கூடுகின்றார். நீதி செய்ய அரியணைகள் அங்கே உண்டு. அரியணைகள் தாவீது வீட்டாருக்கு சொந்தமென ஆகும். அங்கே அமைதி என்றும் நிலைத்திருக்க வேண்டுமென வேண்டிக் கொள்ளும். உனை விரும்புவோர் வளமாய் வாழ்வாராக. உந்தனது வீட்டிற்குள் அமைதி என்றும் நிலவிடுக. உந்தனது இல்லம் தன்னில் நல்வாழ்வு எப்போதும் இருப்பதாக. உன்னுள்ளே சமாதானம் நிலவ வேண்டும் என்றெனது உடன் பிறந்தோர் நண்பர் சார்பில் முழு மனதாய் உந்தனையே வாழ்த்துகின்றேன். ஆண்டவரின் இல்லமிங்கே இருப்பதாலே உன்னலனை பெருகுமாறு வேண்டும்.